ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அயன் பாக்ஸ் ரிப்பேர் ஆச்சுன்னா எப்படி ஈஸியாக சரி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாடல் அயன் பாக்ஸில் என்ன அதிகமாக ப்ராப்ளம் வரும்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இந்த ஸ்க்ரூ கைட்டாக இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணியை ப்ரெஸ் பண்ணுறது. இதை கைட்டும் போது பார்த்து கைட்டுங்க பாருங்கள், நான் எங்கே விட்றேன்னு பாருங்கள். ஸ்க்ரூ ட்ரைவரை இப்படி விட்டு இப்படி தூக்குனா வரும். சைட்லலாம் விடக்கூடாது, இந்த சைட்லாம் டஸ்ட் விடக்கூடாது, இங்கே விடணும் கரெக்டாக. இங்கே விட்டு இப்படி தூக்குனீங்கன்னா வந்துடும். இதை கைட்டிங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த ஸ்க்ரூவை கேட்டுங்க. இந்த ஸ்க்ரூ கேட்டிங்கன்னா இங்கே ஒரு லாக் ஒன்று இருக்கும், இப்படி லாக் தூக்குனீங்கன்னா வந்துடும். அயன் பாக்ஸை பிரிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த கப்பு வந்து கைட்டி ஆகணும். இதை கைட்டாமல் நீங்கள் அயன் பாக்ஸை ஓப்பனே பண்ண முடியாது. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், மோஸ்ட்லி அயன் பாக்ஸில் ரெண்டு ஃபால்ட்டு தான் வரும். ஒன்று வந்து காடு ஒயர், காடு ஒயர் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணி மடக்கி அது வந்து கண்டினியூட்டி விட்டுரும், அது ஒரு ப்ராப்ளம். அது இல்லைன்னா செகண்ட் ப்ராப்ளம் இது தான், இதை கட்டினீங்கன்னா இப்படி வந்துடும். இதுக்கு நாவலாம் கட்டணும்னு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு இதை அப்படி பிரிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே, இது தெரியுதுங்களா? கீழே பாருங்கள் அவ்வளோ ரஸ்ட் ஆகிக்குது. இந்த ரஸ்ட்னால உங்களுக்கு சரியாக வந்து காண்டாக்ட் ஆகாது, அது காண்டாக்ட் ஆகலைனா உங்களுக்கு ஹீட் ஆகாது. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலே இது சரியாகிடும். இது அதுக்கு என்ன பண்ணேன்னா இந்த ஸ்க்ரூவை கேட்டுங்க. இது ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோ தான். இந்த அயன் பாக்ஸில் எல்லா மொழி அயன் பாக்ஸும் ஒரே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு ரெண்டு ஸ்க்ரூ, இதோட ஸ்க்ரூவும் இதோட ஸ்க்ரூவும் கரெக்டாக வச்சுங்க. இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், தனியாக வச்சுங்க. இது அப்புறம் மாற்றி போட்டுறாதீங்க. இப்போ கட்டினீங்கன்னா இப்போ நல்லா தெரியும் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா இவ்வளோ ரெஸ்ட் ஆகிக்குது பாருங்கள். அந்த காண்டாக்ட் வந்து உங்களுக்கு சரியாக டச்சே ஆகாது ரெஸ்ட்னால். அது நம்ம இப்போ க்ளீன் பண்ணி போடலாம். மெமரி ஷீட்டில் கொஞ்சம் கீழ்ச்சிங்க, கீழ்ச்சிங்கன்னா இது பாருங்கள் இந்த இடத்துல இப்படி வச்சு தேய்க்கணும். கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க. இதை ப்ரெஸ் பண்ணிக்கணும், உள்ளே தள்ளிடணும். இதை பாருங்கள் உள்ளே போயிடுச்சு, இப்படி இழுத்து விட்ருங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ரஸ்ட்டு ஃபங்கஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப இதுவாக இருக்குது, உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது தனியாக கொடுத்து வாங்கிக்கிங்க, இது தனியாக கிடைக்கும். இது விலை, இதோட விலை வந்து வெறும் 50 ரூபா தான். இது இந்த கிட்டே மொத்தமாக செட்டு வாங்கி அப்படியே மாற்றி விட்ருங்க. ரெண்டு ஸ்க்ரூ கைட்னா தனியாக வந்துடும் இது, ஆனால் மோஸ்ட்லி இதிலே சரியாயிடும் உங்களுக்கு. அப்புறம் இந்த பக்கம் திருப்பி டாப் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுங்கள். கால்வாசி வீடியோ பார்த்துட்டு மிச்சம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி டவுட் கேட்டுனுக்காதீங்க. இப்போ பாருங்கள் அவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு. முதல்ல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் காண்டாக்ட்டு, இப்போ வந்து காண்டாக்ட் விட்டுச்சு. இப்போது பாருங்கள் டச் ஆகுது, இப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக. முதல்ல இப்படி இல்லை, ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி அப்படியே ஜாம் ஆகிருந்தது. ரெண்டும்
காண்டாக்ட் டச்சே இணையிருந்தது. மோஸ்ட்லி ப்ராப்ளம் வந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வரும். இது அப்படி இல்லைன்னா வந்து ஒயர் அடிக்கடி அயன் பாக்ஸ் பண்ணும்போது மடங்கிக்கிட்டு காண்டாக்ட் உங்களுக்கு விட்டுரும். அப்போ நீங்கள் இதில் வந்து நான் சொன்னேன்ல உங்களுக்கு கண்டினியூட்டி மீட்டர் ஒன்று வாங்கிக்கங்கண்ணே, வோல்ட் மீட்ரு, அதை வாங்கி ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் வச்சு பார்த்தா 220 வரணும். அது வரலன்னா ஒயர் தான் உங்களுக்கு போயிடுச்சு, ஒயர் மட்டும் மாற்றிக்கலாம். இல்லை 220 வோல்ட் உங்களுக்கு வருது கரெக்டாக, நெக் அயன் பாக்ஸ் சூடாகலைன்னா இது மட்டும்தான் உங்களுக்கு நல்லமாக இருக்கும். இந்த ரெண்டு ஸ்க்ரூ கட்டிங்கன்னா ஒயர் தனியாக வந்துடும். இதை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னா புதுசு வாங்கிட்டு நீங்கள் மாட்டிங்கன்னா சரியாக பண்ண முடியாது. இப்போ திரும்பி அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சின்ன ஸ்க்ரூ, கைட்டை ட்விஸ்ட்டு, அப்புறம் இந்த ஸ்க்ரூ. இது கஷ்டமே கிடையாது, தைரியமாக ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிட்டு இங்கே லாக் பாருங்க, தெரிஞ்சுங்களா? இப்படி உட்கார வச்சு அப்படியே மூடுங்க. அப்படியே மூடினீங்கன்னா இந்த ஸ்க்ரூ தயவு செஞ்சு ஏசி ஃப்ரிட்ஜினா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க, மற்றதுக்கெல்லாம் எனக்கு கால் பண்ணாதீங்க. என் ப்ரொஃபஷனல் அதுதான். கீழே சீட்டிங் ஆகிருக்கேன் பாருங்கள், கரெக்டாக இந்த கேப்பில் பார்த்தா தெரியும். இது வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற பட்டன் தான். இது ரெண்டும் இதை இந்த ஸ்க்ரூ போட்டிங்களே, போட்டுட்டு இதை இங்கே வச்சுங்க. இதை இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் வச்சு மேலே அட்டாச் ஒரு ஸ்ப்ரிங்கு, இதில் எல்லாம் போட்டுக்கு தான் செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அப்படியே தூக்கி இந்த ஸ்க்ரூ இங்கே போட்டுடணும். இதுதான் அது ஒரு கிரிப்பு. அடுத்து வச்சு லாக் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ போட்டுருங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ, இதை நான் போட்டுங்க. இதை கட்டணுன்னு அவசியமே இல்லை, நான் தெரியாதனமாக கேட்டேன், சொல்ல மறந்துட்டேன். இது போடும்போது அந்த டீ மாதிரி இருக்கு பாருங்க, இந்த டீயும் இதில் இதுலேயும் ஒரு டீ மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம், அந்த டீயும் கரெக்டாக அட்டாச் பண்ணணும் பார்த்து உங்களுக்கு. இல்லை மற்றபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் ஆகாது. இப்போ உகரங்க உகந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த லாக் போட்டு விட்ருணும். இன்னொன்று சொல்கிறேன், சைடில் விட்டு இதை நம்பாதீங்க, இந்த சைடு தான் விடணும். அவ்வளோதாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எதனா வீடியோ பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.